சைராம் சாஹிப், நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்துறாரு அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு ஷேர் பண்ணுறேன். இங்கே எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குது, பணத்தால் தான் ஜெயிக்க முடியும், புகழால் தான் ஜெயிக்க முடியும், சகல வசதி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஆனால் அதை தாண்டின ஒரு வெற்றியை தான் இன்றைக்கி நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். சாயப்பா வந்து எந்த விதமான ஒரு பிரதிபலனும் பாராமல் நம்ம அவர்கிட்ட நெருங்கினா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சுபிஷத்தை அடைய முடியும். எந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்கக்கூடாது, ஜீரோ. அப்படி எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியும். ஏன்னா நிறைய எதிர்பார்ப்புகளை நானும் வச்சிருந்தேன். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும், ஒரு ஒர்க் பண்ணவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பிஸ்னஸ் பண்ணவங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு மாதம் ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு 5,000-10,000 அதிகமாக எதிர்பார்ப்போம். இது வந்து ஒர்க் பண்ணவங்களுடைய மனநிலை. ஆனால் அந்த பிஸ்னஸ்மேனோட மனநிலை பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். திடீர்னு ஒரு ஆர்டர் வரும், ஒரு 10,000-20,000 சம்பாதிப்போம், உடனே நைட்டில் தூக்கம் வராது. இது மாதிரி ஆர்டர் ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய்க்கு நமக்கு பிஸ்னஸ் வந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி கற்பனைக்கு அளவே இல்லாத முடியாத அளவுக்கு கற்பனை பண்ணிவிடுவோம். அதுக்கு உண்டான ஒரு எதிர்பார்ப்பும் பூர்த்தி ஆகாது இல்லையா. அப்போ எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாதப்போ விரக்தி வந்துடும். அதனால தான் பிஸ்னஸ்மேனுடைய எதிர்பார்ப்புன்றது அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி அப்புறம் எப்படி எதிர்பார்ப்போ இல்லாமல் நம்ம வாழ முடியும் அப்படின்னா, ஒரு விதமான ஒரு பற்றுதல் நமக்கே தெரியாமல் நம்ம சாயப்பா கிட்ட வச்சிட்டோம் அப்படின்னும்போது எல்லா மனுஷங்க மேலேயும் அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்காக பரவுது. நேற்று ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னார், ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர் வந்து நான் கூப்பிட்டுருந்தேன், ஒரு சின்ன ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம ஆஃபீஸோட பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே அவர் தான் பார்த்தாங்க, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 40-50,000 குள்ள தான் நம்ம ஒரு பார்ட்டிஷன்லாம் பண்ணோம். பெருசாக ஷோரூம்லாம் போட்டு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கெலாம் நம்ம அது பண்ணலை, பட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை நமக்கு. பட் அவர் என்ன பண்ணார்னா, ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மீட் பண்ணும்போது நல்லா பேசினார், பழகினார், ஓகே என்ன பண்ண முடியும், ஃபைனல் ப்ரைஸ் கோட் பண்ணார், எல்லாமே ரெடி பண்ணார். அடுத்தது முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் கேப்பு, மறுபடியும் ஆஃபீஸில் ஒரு சில ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. அவரை நம்ம கூப்பிட்டோம், மறுபடியும் வந்தார், பண்ணி கொடுத்தாரு. அடுத்தது வந்து ஒரு சின்னதாக ஒரு டூர் போகிற மாதிரி இருந்தது, அவரை கூப்பிட்டோம், வீட்டுக்கு வந்தார். ஓகே போகலாம், அங்கே நானே கூப்பிட்டு போகிறேங்க, வெளியில் எல்லாம் ட்ராவல்ஸாக நீங்கள் பண்ண வேண்டாம், நானே கூட்டு போகிறேன் அப்படின்னாரு. எல்லாமே பண்ணுவார், எதை சொன்னாலும் அடுத்த நிமிஷம் ஓடி வந்துடுவார். நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன், நல்ல துருன்னு இருக்கக்கூடிய மனுஷன். ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து எப்படி ஒருத்தர் கஸ்டமர்கிட்ட ஃபேவராக இருப்பாங்கன்னா, பெரிய அளவில் ஆர்டர் கொடுத்தா, பெரிய அளவில் லாபம் வந்தால் மட்டும்தான் அந்த ஃபேவர் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஃபேவர் பண்ண மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். நேற்று வந்து மறுபடியும் ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் அவர் தான் வந்து ஃபுல்லாக பண்ணார். பட் அவருக்கு தெரியாததை கூட நம்ம அவர்கிட்ட நீங்கள் இதை பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது, ஓகே சார் நான் பண்ணித்தரேன், எனக்கு ஆளுங்க இருக்காங்க நான் பண்ணித்தரேன். நமக்கு தெரியும் கம்பேரிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், மற்றவங்க செய்யக்கூடிய செலவு அப்படின்னும்போது பாதிக்கு பாதி. அவர் நேற்று நைட்டு சொல்கிறாரு, சார் நான் உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருந்தேன், வந்திருக்கும்போது நீங்கள் நல்லா பேசுனீங்க, ஆனால் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்ததுங்க. நிற்க நேரம் இல்லாத அளவுக்கு நான் பயங்கர பிஸியாக இருக்கேங்க, ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது சார். நான் உங்ககிட்ட அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சாயப்பா கிட்ட வாங்க,
ஆரத்தி எடுங்க, சச்சரிதம் படிங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு பார்வையாலையும் எல்லாருமே வந்து பயன் அடைவாங்க அப்படின்னு அது சாய்ப்பா வந்து உண்மைன்னு சொல்லி எனக்கு புரிய வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு பார்வையிலையும் பாசிட்டிவ் இருக்குதுன்னா நம்ம எவ்வளோ பாசிட்டிவாக இருப்போன்றத நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ரெண்டாவது, சார் ஏதாவது ஒரு அவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஏதாவது ஒரு ஒர்க் நீங்கள் சொல்லுவீங்க நான் செய்வேன், ஆனாலும் எனக்கு தெரியும் அது கரெக்டாக செய்கிறோமா இல்லையான்னு. ஒருவேளை சரியாக வந்து அந்த ஒர்க் பண்ணலன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது சார். உடனே அடுத்த நாள் காலையில் எத்தனை மணிக்கடா விடியும்னு நினைப்பேன். விடிஞ்ச உடனே நேராக உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து உடனே டக்குன்னு நான் மாற்றி கொடுத்துருவேன். அது ஏன் சார் எனக்கு அப்படி வருது? நானும் பிஸ்னஸாக பண்ணுறேன், சில இடத்துல வந்து சரி ஓகே சரியாகலைன்னா பார்த்துக்கலாம், மறுபடியும் கூப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கலான்ற ஒரு தாட்டு தான் வரும். ஆனால் உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. நான் வேணும்னே பண்ணல சார், நான் வந்து அதுக்கு பதிலாக இதை போட்டிருக்கலாமே நினைப்பேன், இதை போட்டிருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைப்பேன். கடைசியில் வந்து அதை போய் மாட்டி விட்டுட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். உடனே இமீடியட்டாக வந்து அதோட பெஸ்ட்டாக இருக்கிறத யோசிப்பேன். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது. இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய வேலையை இன்னும் கரெக்ட் பண்ணி இன்னும் பெஸ்ட்டாக பண்ணாதான் அந்த நிம்மதி வரும். அது எப்படி சார் அப்படின்னார். அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நம்மளுடைய வேலையில் நேர்மையாக இருந்தோன்னா, யாரையும் ஏமாத்தாமல் இருந்தோன்னா, எல்லாரையுமே வந்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சு நம்ம அவங்கள பார்த்தோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியவங்க எல்லாருமே இனிப்பான மனுஷனாக கிடைப்பாங்க. கேட்குறவங்கள எல்லாரும் வெளியில் சாய்ப்பாவை கும்பிட்டதால் என்னத்தை நான் அதை செஞ்சு அப்படின்னு இதுதான் பதில். என்னுடைய வீட்டிலே கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டாங்கன்னா, எப்பயுமே அவர் தான் சொல்லிகிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சாய்பா பற்றி பேசுகிற வர, என்ன ஏதாவது பணம் வந்து உனக்கு தேவைப்படுது இல்லை, கேட்க வேண்டியதானே, எல்லார்கிட்டையும் கேட்க வேண்டியதானே. ஏன்னா ஒரு டைம் நான் வந்து பிஸ்னஸில் கொஞ்சம் அடி உழுந்த டைமு, கேட்கலாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ கூட எவ்வளோ அடி உழுந்தாலும் சரி, அந்த ஒரு அழுகையோ கவலையோ வந்ததே கிடையாது. ஒரு இடத்துல கூட சாய்ப்பா கிட்ட ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பிரச்சனை சாதாரணமாக வந்தாலும் தாங்கிறதுக்குரிய சக்தி நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம், நமக்கு நாமே ஏமாற்றிக்கிறோம் இருக்குதுன்னு, ஆனால் இல்லவே இல்லை. என்னோடய வாழ்க்கையை மிகப்பெரிய உதாரணமாக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் என்னன்னா, நம்பிக்கையும் தாண்டி ஏதாவது ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதுதான் நான் சாயப்பா கிட்ட வச்சிருக்கேன். என்னுடைய அழகு செல்லம் அவரு, என்னோட அழகு குழந்தை, என் அழகு அப்பா, என் அழகு நண்பன், என் அழகு கிழவன், என் அழகு மச்சி, இப்படி எல்லா விதத்திலையும் அவரை என் கூடவே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட அவர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் எங்கே வெளியில் போனால் கூட அவருக்குன்னு ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கில் கீழே ஒரு நாலஞ்சு அவரோட துணிங்களை வச்சு, அதுக்கு மேலே அவரை வச்சு, அதுக்கு மேலே லைட்டாக துணிங்களை போட்டு மூஞ்சி மூட முடியாத அளவுக்கு, ஃபேஸை மூட முடியாத அளவுக்கு, கொஞ்சம் மூச்சு விடணும் இல்லையா, அப்படி வச்சு எடுத்துகிட்டு போவேன். ஸோ ஒரு பிரிக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னா அவர் தான். உயிரை பிரிக்க முடியாது, உடலையும் பிரிக்க முடியாது, ஆத்மாவையும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி சாயப்பாவையும் எங்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. இதே ஒரு உத்தரவாதத்தை நீங்கள் உங்கள் மனசில் வச்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கர்மா உங்களால் எந்த ஒரு விஷயத்துலேயும் எந்த டிஸ்டர்பும் பண்ணாது, கெட்ட சக்தியை அண்டவே அண்டாது. கெட்ட சக்தி அழியணுமா, இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்றோம். எத்தனை எதை செஞ்சாலுமே சரி, வெளியில் எதை செஞ்சாலும் எதுவும்
வெற்றியை கொடுக்க முடியாது. செய்ய வேண்டியது எல்லாம் மனசுக்குள்ள தான் செய்யணுமே தவிர வெளியில் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன், என்னுடைய பாவங்களை போக்குறதுக்கு நான் இந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலுக்கு போனேன் புனித நீரை நான் கரைச்சி குடித்தேன், இது எல்லாமே வந்து ஒரு 10% கூட செட் ஆகாது. ஆனால் 90% உண்டான வெற்றி உத்தரவாதம் மனசில் நீங்கள் வைக்கணும், மனசை சுத்தப்படுத்தணும், மனசில் தெளிவு பிறக்க வைக்கணும், எல்லாரையும் அன்பு மயமாக பார்க்கணும், நேர்மையே நம்மளோட வாக்குறுதியாக இருக்கணும், சொன்னதை செய்யணும், செய்கிறத மட்டும்தான் சொல்லணும். இதுதான் வாழ்க்கையோடைய ஒரு தனிப்பட்ட மனுஷன் கடைபிடிக்க வேண்டிய வழிகள். நம்ம முதல்ல அடிப்படை ஒரு மனுஷனாக இருக்கணும். மனுஷனாக இருந்தால் தான் ஆஸ் எ ஹியூமன், ஒரு ஹியூமனுக்கு என்னென்னலாம் கஷ்டங்கள் இருக்குதோ அது நமக்கு புரியும். நான் பார்க்குறவங்க எல்லாரும் ஒருத்தவங்களை கூட என்னால் குறை சொல்ல முடியாது. நான் கிட்டத்தட்ட 3 மாதமாக என்னுடைய இடத்த ஷிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், ஏன்னா இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கம்மின்றதால். ஆனால் நான் எங்கெங்கெல்லாம் பார்க்க ஒவ்வொரு இடத்த பார்க்க போகிறேனோ எல்லாருமே ஒரே விஷயத்தை என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் தான் நம்மளோட பேஸ்க்கு வரணும், வேறு யாரும். இதை நான் பெருமையாக சொல்ல நினைக்க வேண்டாம். சாயப்பா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாராட்டு, அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அன்பை வந்து நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்கன்னு சொன்னவங்க தான் 100க்கு 100, ஒருத்தவங்க கூட ஒரு பாயிண்ட்டை கூட மிஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்துருங்க ஒரே பாயிண்ட்டில் ஒரே இதில், ஏன்னா இங்கே செக்யூரிட்டிலாம் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ எல்லா இடத்துலையுமே செக்யூரிட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்றைக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இல்லாமல் யாரும் எங்கேயும் ஆட் பண்ண மாட்டாங்க. எங்கேயுமே நான் வந்து அன்பே சாய் என்ற ஒரு சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் சொல்லி என்றைக்குமே என்னை நான் ப்ரொமோட் பண்ணதே இல்லை. ஒருத்தவங்களுக்கு கூட தெரியாது, சொல்ல வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. நான் சேனல் வச்சுருக்கேன், அன்பே சாய் வச்சுருக்கேன், நான் எவ்வளோ பெரிய நல்லவன், ஆடியோவை பாருங்கன்னு எது நாள் வரைக்கும் எந்த ஒரு மனுஷங்க கிட்டேயும் சொன்னதே இல்லை. சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை போச்சு. அப்போ ஒரே சைட்டில் நம்மளை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரே ஒரு பார்வையில் ஒரு மணி நேரம் பேசும்போது நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஏன்னா நல்ல ஒரு பிளேஸை ஓகே நீங்கள் இங்கே வந்து ஆக்குபை பண்ணிக்கோங்க, இந்த ரெண்டல் கொடுத்துருங்க. ஸோ ரெண்டலும் கம்மி, அதுக்குண்டான அட்வான்ஸும் கம்மி. ஸோ எத்தனை விதமான விஷயங்கள், ஸோ நல்லவங்க நிறையா இருக்கிறதெல்லாம் நமக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. எங்கடா போகிறது, ஒருவேளை நம்மளும் சீட்டு குலுக்கி போடலாமான்ற அளவுக்கு உண்மையிலே சொன்னால் சீட்டும் குலுக்கியும் போட்டும் பார்த்தேன். தயவுசெய்து நான் மன்னிச்சிருங்க எல்லோரும், ஏன்னா அடிக்கடி தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சீட்டு குலுக்கி போடக்கூடாதுன்னு. ஸோ கன்ஃபியூஷன், ஒருத்தவங்க சொன்னாங்க சூழ்நிலையை வந்து எப்படின்னு, ஆனால் ரொம்ப தப்பு, மறுபடியும் பண்ணிடாதீங்க, தயவு செய்து பண்ணிடாதீங்க. நானும் பண்ண மாட்டேன், நான் உங்கள் மூலம் ஒரு உறுதி கொடுக்குறேன் அது மாதிரி பண்ணவே மாட்டேன்னு. ஸோ என்னென்னா என்ன ஒரு கன்ஃபியூஷனா, பெஸ்ட்டுனுக்காக நம்ம போல ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, என்னடா அது இவங்களும் அவங்க இவங்க எல்லாருமே நம்மளுடைய ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப, அதாவது முன்ன பின்ன தெரிஞ்சு பேசுறதுன்றது வேற, தெரியாமலே அன்பு செலுத்துறதுன்றது வேற. இப்போ கடைசியாக இப்போ தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஷிஃப்டிங், ஓகே கன்ஃபார்ம்டு. இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மகனேன்னு சொல்லி தான் கூப்பிட்றாங்க. இத்தனைக்கும் அந்த அம்மாவுக்கும் தெரியாது நம்ம இது மாதிரி ஒரு சேனல் வச்சுருக்கோம்னு. ஸோ இதுதான் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னது அவ்வை. ஆனால் சாயப்பாவோட குழந்தைகளுக்கு எங்கே போனாலும் சிறப்புன்றது நான் சொல்கிறேன். அந்த சிறப்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை கொடுக்கும். அப்போ இதுக்கு மேலே என்ன நமக்கு பிரச்சனைகள், இதுக்கு மேலே யாராவது திருஷ்டி நம்ம மேலே வைக்க போகிறாங்களா, இல்லை அதில் தாண்டியாச்சு. இதுக்கு மேலே நம்ம மேலே வைத்தறிச்சல் படட்டுமா, படட்டும், நமக்கு ஒன்றும் ஆகாது. எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு நிலைமைக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும்,
கஷ்டங்கள் வர்றதுன்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நம்ம வந்து சாயப்பா சொன்னது தான் இது. ஆனால் மற்றவங்க படுற கஷ்டத்துக்கும் அப்பாவோட குழந்தைங்க படுற கஷ்டத்துக்கும் வித்தியாசங்கள் நிறையவே இருக்குது. சில கஷ்டங்கள்லாம் கம்பேர் காது கொடுத்து கேட்கும்போது நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளுடைய ஃபினான்ஷியல் அளவில் எந்த ஹை லெவலில் கூட இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய அந்த குமுறல்கள் கவலைகள்லாம் கேட்கும்போது மனசு அவ்வளோ ஒரு மாதிரி இதாகுது. என்னடா அது இப்படிலாம் கஷ்டங்கள்லாம் இருக்குமா? அப்போ தான் தெரியுது சாயப்பட குழந்தைங்க எவ்வளோ சேஃபாக இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதை தெரியாமல் நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கன்றது தான் நிஜம். அதை தெரியாமலே நம்ம புலம்பிகிட்டு இருக்கோம், ஏன் கஷ்டம் பெருசு, என்னுடைய கஷ்டத்தில் இருந்து உங்களால் இருக்க முடியாதுன்றத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதை சொல்லும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, சாயப்பாவுக்கு தான் பிரச்சனை ஆகுது. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் நல்லபடியாக பாதுகாத்து அவங்களுக்கு தேவையானதை செய்கிறீங்க, அதே மாரி சில விஷயங்கள் குழந்தைங்க தப்பு பண்ணுறாங்க, ஒரு தண்டனை அனுபவிக்கிறாங்க. அவங்க ஒரு பனிஷபிள் டேஸில் இருக்கும்போது திடீர்னு வந்து என் அப்பா அம்மா வந்து என்னை இப்படி பண்ணுறாங்க, எனக்கு வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு சொன்னாலோ, இல்லை யாராவது வந்து கேட்குறவங்கக்கிட்ட எனக்கு பயங்கர பிரச்சனையாக இருக்குது, நான் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல அப்படின்னாலோ, யாருக்கு அவமானத்தை தேடித்தராங்க உங்கள் குழந்தைங்க? உங்களுக்கு தான் அவமானத்தை தேடி தருவாங்க. பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்ப்பா இவ்வளோ தூரம் சின்ன வயசில் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுற, உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, இல்லை உன்னோட அம்மாவும் அப்பாவும் உன்னை சரியாக வளர்க்கலையா, நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி புரிய வைக்கலையா, இது எல்லாமே வந்து நம்ம யார்கிட்ட நம்ம குழந்தைங்க சொல்கிறாங்களோ அவங்க நம்மளை நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? ஆனால் நமக்கு என்ன, நம்ம குழந்தைய வந்து கஷ்டப்படுத்துகிறோம்னு நம்ம நினைக்கிறோமா? அவன் சில விஷயங்களை வந்து நம்ம எத்தனையோ அட்வைஸ் பண்ணியிருக்கோம், அவன் கேட்கல, வயசு அது மாதிரி, அவன் புரியாமல் ஆட்டம் போட்டான், அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல. ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடத்துல அவன் போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் வந்துட்டுருக்கக்கூடிய காலமாக இருக்குது. அப்போ இதை அனுபவிச்சா தான் அது அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதே மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பல பிறவிகளை போட்டான் ஆட்டம், கொஞ்சமாக நெஞ்சமாக சொல்லுங்கள். ஒரு இடத்துல ஒருத்தவங்களை அவமானப்படுத்துகிறாங்க, ஒரு இடத்துல 10 லட்சம் ரூபா வந்து போயிடுச்சு, நகை போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இல்லை திருடம் கொள்ளை அடிச்சிட்டானா, அப்போ ஏதோ ஒரு கடன் எவனுக்கோ உனக்கு இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குது, அது வந்து கரையுதுன்னு தான் அர்த்தமாகுது. ஏன் எனக்கு கடவுளுக்கு கண் இல்லையா, கடவுளே கல்லா, கடவுளே நீ மனுஷனாக வந்து பிறந்துப்பார், மனுஷனெலாம் பிறந்துட்டாங்க, நீ பிறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மனுஷனாக வந்தவங்க தான் சாயப்பா, மனுஷனாக வந்தால் தான் ஜீசஸ், அல்லாஹ், விவேகானந்தர், ரமண மகரிஷி, நான் எத்தனை பேரை சொல்லணும்? மனுஷனாக பிறந்ததுக்கு தான் நீங்கள் தெய்வமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, புத்தா, ராமலிங்க சுவாமிகள், ராகவேந்திரர், ஹிந்துஸில் எப்படின்னா இன்னும் நிறைய மதத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, குருநானக் சொல்லுங்கள் பார்க்கலாம், லிஸ்ட்டு நிறையா இருக்காங்க. நமக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி, நம்ம மட்டும்தான் கடவுள் வந்து ஓர வஞ்சனை பண்ண மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டு 4 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம்னா என்ன ஆகிறது நம்மளை வாழ்க்கை? கடவுளே வெறுத்துருவார் கண்டிப்பாக. எல்லாம் புரியுது, எல்லாம் தெரியுது, ஆன்மீக அந்த அறிவும் நமக்கு இருக்குது, இருந்தாலும் நம்ம மற்றவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறத இல்லாததும் இல்லாதது இருக்கிறதும் சொல்கிறதால தான் வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கும் ஒரே ஸ்டேஜில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அழகான விஷயம் பைபிளில், உங்ககிட்ட யாராவது ஒருத்தங்க ஏதாவது இருக்குதான்னு கேட்டால், இருக்கிறத இருக்குதுன்னு சொல்லு, இல்லாதது இல்லாததுன்னு சொல்லு, அந்த நிமிஷத்தோடு அந்த பிரச்சனைகள் தீந்துடும். இருக்கிறத இல்லாததை மாதிரியும் இல்லாததை இருக்கிறத மாதிரி இப்போ சொல்லிட்டா, இப்போ நீ உண்மை பேசுகிறத விட பல மடங்கு கஷ்டத்தை நீ அனுபவிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனையே இங்கேருந்து தான் ஆரம்பமாகுது.
நம்ம வந்து சொந்த பந்தத்துக்கிட்ட வந்து காலர் தூக்கி விடுற மாதிரி நினைக்கிறோம், தூக்கி விட்டு ஏதோ விஷயங்களை பேசிடுறோம், உடனே அதை நிறைவேற்றுறதுக்கு பல கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. எதுக்கு சொல்லணும், எதுக்கு கஷ்டப்படணும்? நம்ம ஒரு குடிசை வீட்டில் பழைய சோறு சாப்பிட்டாலும் நிம்மதியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் சொந்தம் அப்படி நினைக்காது. அதுக்காக நான் மாளிகையில் இருக்கிற மாதிரியும் அந்த சொந்தக்காரன் வரும்போது ஒரு மாளிகைக்காக அதுக்காக வீடை தேடி நகையை விற்று அடமான வச்சு அதை பண்ணி இதை பண்ணி இதை தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே, டாப் கிளாஸ் மாதிரி வாழவும் முடியாது, கீழே ஏழைகள் மாதிரி போகவும் முடியாது, ஆக மொத்தம் நம்ம நம்மளால் இருக்கவும் முடியாது. யார் என்ன சொன்னால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க 400 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து 4000 ரூபாய் சொல்லிடுவாங்க, 4000 ஒன்லி அப்படின்னு. வேண்டாம், இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயமா நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையுடைய நேர்மையை மாற்றக்கூடிய ஒரு இடமா இது அமையுது. நம்ம எப்படிலாம் வாழணும்னு நினைக்கிறோமோ அதை கற்பனை பண்ணி வாழ ஆரம்பிக்கிறது தான் பெரிய ப்ராப்ளம் ஆகுது. கடைசியில் அதுக்காகவே நம்ம நிறைவேற்றுற மாதிரி ஆகிடுது. வீட்டில் நல்ல டிவி இருக்கும்போது எல்இடி டிவி வாங்கி மாற்றுறது, நல்ல வண்டி இருக்கும்போது வேறு வண்டி வாங்கிறது, ஒன்றுக்கு 10 தடவை யோசித்து வேணுமா வேண்டாமா, வேணும்னா வாங்கலாம் வேண்டாட்டி விட்டுடலாம். இதெல்லாம் இருந்தால் உங்களால் சாயப்பாக்கிட்ட நெருங்கிறது கஷ்டமாகிடும். ஒரு பகட்டு வாழ்க்கை மாதிரி, ஒரு மாயை வாழ்க்கையில் வாழ்ந்தால் என்ன சின்னாபின்னம் ஆகுமோ அது மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோன்றத ஒரு இதை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே கடவுளோட ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும். நேர்மை தடம் மாறிச்சுன்னா எல்லாமே தடம் மாறும். இன்றைக்கி நேற்று அவர் எனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி நான் ஆடியோவாக கொடுக்குறேன்னா அப்போ பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல என்னை பற்றி எல்லாமே தெரியும், அவரை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நேர்மை இது யாராக இருந்தாலுமே சரி, அந்த ஒரு ஹானஸ்ட் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். தான் ஒருத்தர் சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு அடிமை கிடச்சிட்டான் அவன் எதை வேணாலும் செய்வான், அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அடிக்கடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், அவன் எனக்கு ஒரு அடிமை இருக்கான், அவன் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருவான், அது தப்பு. அது சின்னவங்களோ பெரியவங்களோ, ஏழையோ பணக்காரனோ, எல்லாரையும் மதிக்க கற்றுக் கொடுக்கணும், மதிக்க கற்றுருக்கணும் நம்ம. அப்போ தான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. நம்ம யாரையும் வந்து மனுஷனை மனுஷனாக மதிக்கலை, அவனோட பிரச்சனையை வச்சு அவனை நம்ம எடை போடுறோன்னா உங்களோட பிரச்சனை வச்சியும் உங்களை எடை போடுறதுக்கு ஒரு கூட்டம் தெரியும். நம்ம என்ன செய்கிறோமோ அதான் கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியுது. அப்புறம் நம்ம எதுக்கு அதை வலுக்கட்டாயமாக அதையே செஞ்சு செஞ்சு நம்மளை வாழ்க்கையை சின்னாபின்னம் ஆக்கிக்கணும். சிந்திக்க வேண்டியது நிறைய இருக்குது, சந்திக்க வேண்டியது நிறைய இருக்குது. நல்லபடியாக சிந்திச்சா நல்லபடியாக சந்திக்கலாம். சந்திக்கக்கூடிய மனுஷங்க எல்லாமே சொக்க தங்கமாக ஆகணும்னா நீங்கள் எல்லா மக்களையும் அன்போடு, பண்போடு, கருணையோடு வழி நடத்துனீங்கன்னா உங்களை வழி நடத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை சாயப்பா உங்களுக்கு அமைச்சு தர்றது நிஜம். ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்கிறது நிஜம், எல்லாமே நிஜமாகும், எல்லாமே சாத்தியமாகும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த நாளில் இருந்து நீங்கள் செயல்படுங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எத்தனையோ நீங்கள் ப்ரேயர் வச்சிங்க, எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஸோ ப்ரேயர் வைக்காதீங்க, மாற்றி யோசின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில் இப்படி போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு வந்து ஓகே இப்படி போனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவோம். ஸோ எதிர்பார்த்து எதிர்பார்த்து எல்லா கடவுள்கிட்டையும் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணோம், எதுவும் சக்ஸஸ் ஆகலை. ஏதாவது உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய அண்ணா கடன் பிரச்சனையால் கோயில் கோயிலாக சுற்றினார், எல்லா கோயிலுக்கும் போனார். இது நடந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலை கூட மிஸ் பண்ணவே இல்லை.
ஆனால் போனது கடன் வாங்கிட்டு போனார். ஏற்கனவே ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன்னா கோயில் கோயிலாக சுற்றுறதுல ஒரு 1 லட்சம் கடன் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஸோ எதிர்பார்த்து எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் அமைதியாக இருக்கணும், நான் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், நீங்கள் என் கூட இருக்கிறதுக்கு நன்றின்னு சொல்கிறது தான் கரெக்டான ஒரு வழியாக இருக்குமே தவிர, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கடவுளை தேடி தேடி தான் நம்ம போவோம். எல்லா கடவுளும் ஒரே குலம், ஒரே குலம், ஒரே ஒன்றே குலம், ஒருவனே தேவன், இதுதான் உண்மை. அதுலேருந்து வர சக்திகள் தான் எல்லாமே, அது வேறு டாபிக். அது அந்த அந்த டாபிக் பற்றி நம்ம இப்போ யோசிக்கவே வேண்டியதில்லை. அதுவாக ஒரு டைம் வந்து பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும், அன்னைக்கு நம்ம அதை கேட்டுக்கலாம். ஸோ நம்ம சாயப்பாக ஒருத்தர் இருக்கும்போது கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு நிச்சயம் அமைச்சு தருவார்னு சொல்லி இந்த ஆடியோவை இதோடு முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.